என்ன எப்படி இருக்க சௌக்கியமா? புளியங்கோட்டையா? யார் புளியங்கோட்டை? நீதான். உன்னை வித்தா புளியங்கோட்டை கூட தேராதான். நான் சொன்ன உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார். புளியங்கோட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழ்பழத்தை கொடு, அந்த வாழ்பழத்தை கொடுங்கண்ணா. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன் பாரு. என் புத்திய சோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளியங்கோட்டையோட குடும்பம் நடத்துற நீ? கோச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல. திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பஞ்சாலம் குறிச்சினா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா? கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை. எட்டைய புறம்னா? மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா? நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தம் அட என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழ்பழத்தை கொடு. கோவிச்சுக்காதீங்க. நீ இந்த வாழ்பழத்தை கொடு. கோவிச்சுக்காதீங்க. பத்தமட என்ன? உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது. பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா ஒன்னு புளியங்கோட்டைங்கிறாரு. காலனா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு. மெட்ராஸ் கோன பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோவிச்சுக்காதீங்க. இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பறந்தாம இல்லடா பரதேசி. பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது. அவருக்கு கொடியோடவா பிறந்தாரு? கொடி இருந்துச்சு, சரி. பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசினா உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே. சொத்த உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்திய சோட்டால தான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா அண்ணா. கோச்சுக்காதீங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டு எதுக்காக கைய கழுவணும்? குடு குடு. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காரு. என்ன அது பத்தமட பரம்பரை? இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க. உட்காருங்க. ஏன் சார், இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வா விளையாடுறிய. காந்திஜி, நேருஜி, பாலாஜி, சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? எவ்வளவு அடக்கமான பரம்பரை. யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க.
இந்த கேக்கோட கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும். என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா? நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சிய சொருகி இருக்கலாம், மறந்துட்டீங்க போல. சாபாஷ், அபாரம்! கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம் வெத்தலபாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆன மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப எங்களுக்கு, உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ பாடின பாட்டும் பிடிச்சி, ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு. அறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேக்குதா, இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான்? அதுதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு ஆதங்கம்டா? 7 கைத வயசாச்சே, இன்னும் நீ உருப்பிள்ளையே, அந்த ஆதங்கம். மன்னிக்கணும், நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க, பாவம் வருத்தப்படுத்து பாருங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாபிராமங்கிறது யாரு, அத சொல்லுங்க முதல்ல. நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சுதந்திர போராட்ட குடும்பத்துல சம்பந்தம் பேசியிருக்கேன்னு இவன் லெட்டர் எழுதினதுனாலதான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன். யார் அந்த பத்தமிட பட்டாபிராம? அண்ணா, காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களே, அத சொல்லுங்க. அப்பாவது அப்பாவுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். உன்னை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்கப்படணும். காந்திஜி, நேருஜி, நேதாஜி எல்லாம் பத்தமடைக்கே வந்தது இல்லைங்கிற, அப்புறம் ஊத்தப்பம் சாப்பிடறதுக்கு? நீ திங்கிறதுலயே இரு, திண்டி திண்டி. நீங்க சொல்லுங்க, இந்த பத்தமட ஊத்தப்பம் யார், இந்த பத்தமட பட்டாபிராம யாரு சொல்லுங்க கொஞ்சம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 47 முன்னால எல்லாரும் தானே ஏன் சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணோம்? உங்க சித்தப்பா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டாரா? திருப்பூர் குமரனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வெள்ளையனே வெளியேறுன்னு அதுல போய் கத்தினாரா? அது சரி, சவுத்து விடு, நாத்துக்கு வா. நவகால யாத்திரையில மகாத்மா காந்தியோடு நடையா நடந்தாரா? எதையாவது சொல்லையா, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். பாரிஜாதத்தோட அப்பாதா தாத்தாவா எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கணும். அவர் பேர் என்ன? பஞ்சபூதமா? மாத்ருபூதம். மாத்ருபூதம்! கமிஷனர் இருக்கார? உட்டா ஐஜி அந்த ஸ்டேஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க போல இருக்கு. கமிஷனர் கமிஷன் ஆபீஸ்ல இருப்பாரு. ஆமா, நீங்க யாரு? எம்எல்ஏ சிவஞானம். குட் மார்னிங் சார். ஓகே, சார் எந்த தொகுதி எம்எல்ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏனா சட்டசபைக்கு போற எம்எல்ஏன்னு நினைச்சீங்களா? இல்ல, என்னுடைய இனிஷியல்ஸ் எம்எல்ஏ. உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. நீ ஏன் முக்கா கிழம்? உங்க அப்பா ஒன்னேகால் கிழமா இருப்பான், அந்த ஆளை கடத்திக்கிட்டு போய் யாருக்கு என்ன பிரயோஜனம்? சார், அந்த ஒன்னேகால் கிழம் 20 லட்சம் ரூபாய் சொத்துக்கு அதிபதி. 20 லட்சமா? ரைட்டர், உடனே ஒரு எஃப்ஐஆர் போடு சார். ஒரு வயசு பையன் கடத்தப்பட்டிருக்கான்னு? ஏன் சார், 20 லட்சம் ரூபாய் சொத்துன உடனே ஒன்னேகால் கிழம் வயசு பையன் ஆயிட்டானா? சார் கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? திட்டவட்டமா பெயரோட சொல்ற, எழுதிக்கிங்க. மாத்ருபூதம், 111 பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம ராஜிவாரி பேட்டை, சென்னை, 600004. சார்,
எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஏயா, நீயே கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறிய. ஜாமீன்ல வெளியே போயிட்டா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா. யோ கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆளுக்கு உள்ள போடுங்க. ஐயோ ஐயோ. ஐயோ, முட்டை நொறுங்கிடுச்சு, முட்டை நெருங்கிடுச்சு. மரியாதையா 350 ரூபாய் பணத்தை எடுத்து கொடு, இல்லைன்னா எடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சு கொடுத்துருவையா? கொடுக்குறையா? கொடுக்குறேன். கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்குங்கிறது சரியா போச்சு. ஐயா, இந்த ஒரு முட்டை உடையல, அந்த 350 ரூபாயில ஒரு 75 பைசாவை கழிச்சுக்கிறேன், வச்சுக்க. சுத்தி வளைச்சு சூப்பு மேட்டருக்கு வரீங்களா? நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன். சூப் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்கு. ஆனா உங்களை மாதிரி எனக்கு அவன் மேல சந்தேகமே கிடையாது. வெரி கிளியர். ஏன்னா என் ஜாதகப்படி 70 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கை இன்பமா இடையூறு இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னுடைய ஒரே பையனை ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு நாங்க ரெண்டு பேரும் படிச்சாலியா இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, கோபாலகிருஷ்ண மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட உங்களை மாதிரி குழந்தை இல்லாதவங்க படு உஷாரா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி டவுட் எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன குறை கூட வச்சதே கிடையாது. நீயே ஒரு குறை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானாவது கீழ் மாடி, அவன் இறங்கித்தான் வரணும். ஆனா நீங்க எதிரும் புதிரும். டிகிலி வாயன் திணறி இருப்பான். திணற வேண்டியது நீங்களும் நானும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பையன் ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் ஆசிரமத்துல படிக்கான். இதுல நடுவுல பயப்பட வேண்டியது அந்த குழந்தையே இல்லாத குழந்தை வேலுதான். ஆமா ஆமா, இந்த ரூட்டை நான் யோசிக்கவே இல்லை. ஆமா, நீங்க எப்படி ராத்திரில குரட்டை மட்டும் தான் விடுறீங்களா? யோ, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. தூங்கும் போது குரட்டை தான் வரும், பிறகு என்ன பாட்டா வரும்? கோவிச்சுக்காதீங்க செட்டியார. நீங்க கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கொட்டாவி விடுற கேப்ல குடும்பத்துல குழப்பம் நடந்துடக்கூடாது பாருங்க. ஏன்னா அவன் மொழியே திருட்டு மொழி. எங்க, நான் பரீட்சையில பாஸ் ஆயிருவானா? பரீட்சையே எழுதலன நீ பாஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காசு இந்தாங்க. நம்ம குடும்ப ஜோசியம் பையன் மூலமா பலன் சொன்ன போதே நமக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஒருவேளை பழைய பாக்கிய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கியிருப்பானோ? எதுக்கும் கிளி மூலமாவே அதை கிளியர் பண்ணிக்குவோம். ஐயா, கிளி எடுக்கிற சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி எங்க எதிர்காலத்தை சொல்றீங்க? முருகர் வந்தா ரெண்டு சம்சாரம், ராமர் வந்தா வனவாசம், ஓஹோ லட்சுமி வந்தா லட்சுமி கடாட்சம், திரௌபதி வந்தா மானபங்கம். அப்போ பழனி ஆண்டவர் வந்தா கிளீன் மொட்டை, யம தர்மனே வந்துட்டா மேலூருக்கு ஃப்ரீ டிக்கெட். கிழிஞ்சது. முதல்ல என் சம்சாரம் பேருக்கு கிளிய ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க. நம்ம சம்சாரத்தோட பேர் என்னங்க? என் சம்சாரத்தோட பேரு அன்ன கிளி. நம்ம கிளியோட பேரு அதாங்க. அதான் பாடா படுத்தது, எடுக்க சொல்லுங்க. அண்ணன் கிளின்ற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கூடமா? ஐயோ, என் கிளி, என் கிளி, என் கிளி, என் கிளி. யோசிக்கிற கிளி இப்படி பறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி ஓடி போயிடுவான்னு அர்த்தம்யா? அண்ணன் கிளி ஓடிடுவாளா? ஜாதகமும் கிளியும் சிங்க் ஆயிடுச்சே. கட்டா தார்மேக வண்ணா, திரௌபதியுடைய மானத்தை நீ காப்பாத்தின, இந்த திராவையுடைய மானத்தையும் நீ தான் காப்பாத்தணும். என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடிடவே கூடாது. கட்டா கிளி, அண்ணன் கிளி, என் கௌரவத்தை அழிச்சிடாதே. அண்ணன் கிளி, சிங்கட்டு வையா எஸ்கேப் ஆயிட்டாளா? கிளி ஜோசியம் சொன்னது பளிச்சிருச்சு போல இருக்க. அண்ணன் கிளி, ஐயோ இந்த வயசுல வாழா வட்டி ஆகிட்டாளே. வெளியே தெரிஞ்சிட போறது. மரியாதை கெட்டு போயிரும். தொங்குறதெல்லாம் தங்கம், திடீர் கோல்ட். சுப்பையா, பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். தெரியாதுங்க. சார் சார், பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். எனக்கு தெரியாது. என்ன இளவு இது? அரை மணி நேரமா ஒண்ணுக்கு போகணும் ஒண்ணு போகணும் கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பய வாய திறக்க மாட்டேங்க.